ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 12 வகுப்பு உயிர் தாவரவியலில் இருக்க பாடம் 8 சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், சுற்றுச்சூழலில் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோவும் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதில் வந்து கற்றல் நோக்கங்கள் படிச்சுங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்க, இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது படிச்சுங்க. நான் எல்லாத்துலேயுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன், ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தீவிர மக்கட்தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள், நார்கள், எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 1 கேட்க சான்ஸ் இருக்குது. மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு 2 கூட கேட்கலாம், 1 நிறைய கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான், பசுமை இல்ல விளைவுகள், புவி வெப்பமடைதல். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின். இது ரொம்ப எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமையின் விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கோங்க, 5 இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க. மேகங்கள் மற்றும் இந்த உங்களுக்கு தெரியுமான்ற பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அது வந்து 1 அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து புவி வெப்பமடைதலின் விளைவுகள், இது வந்து ஒரு 3 கொஸ்டின். புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பசுமை இல்லை வாழ்வுக்க வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கார்பன், மீத்தேன், நைட்ரஜன் ஆக்சைடு, அந்தமாரி 3 இது வெளியிடுது. ஸோ இந்த 3 வந்து தனித்தனியாக 3 கேட்பாங்க. பசுமையில் வாழ்வுகள் வெளியிடும் மூலங்கள் அப்படின்றது கேட்டாங்க, மொத்தமாக கேட்டாங்கன்னா 5 கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள், என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல், இந்த ஓசோன் குறைத்தலை பார்த்துக்குங்க, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதில் வந்து அதிகமாக 1 நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் 1 இருக்குது. செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம், இதை இது பண்ணிங்க, இது 1 கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஓசோன் படத்தில் வந்து நிறைய 1 கேட்பாங்க. ஸோ ஓசோன் படத்தை பற்றி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின் இருக்குது, ஓசோன் குறைதலின் விளைவுகள். ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஓசோன் குறைவு, குறைவு அப்படின்னா வந்து அதோட கனம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அதை தான் ஓசோன் ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள், வேளாண் காடுகள் வந்து 2 கேட்பாங்க, வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க. வேளாண் காடுகளின் நன்மைகள், ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க, வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து நிலையந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதில் உயிரி வேலி மற்றும் புரத வங்கி, உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள், இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து 3 கேட்பாங்க, தனித்தனியாக கேட்பாங்க ரெண்டுமே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூக காடுகள், சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின். ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்குங்க, அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின் தான். ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 கொஸ்டின், வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள். அடுத்து வந்து காடழிப்பு, காடழிப்பில் வந்து காடழிப்பதற்கான காரணங்கள் 3 கொஸ்டின். காடழிப்பு அப்படின்னா என்னன்றது 2 கொஸ்டின். அப்புறம் வந்து காடழிப்பின் விளைவுகள், நெக்ஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காடழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின். ஸோ அதை பார்த்துங்க. புதிய காடு வளர்த்தல், இந்த புதிய காடு வளர்த்தின் நோக்கங்கள் இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின், அதை பார்த்துங்க. அப்புறம் வந்து ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, 1, 2 ஸோ 2 தாவரங்கள் இருக்குது. ஸோ 2 தாவரமே பார்த்துங்க, 3 கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பில் அந்தளவுக்கு எது பெருசாக இல்லை. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 191 பக்கம் டைரெக்டாக வந்துடுங்க. 191 பக்கத்தில் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வளிமண்டலத்தில் அப்படின்றது வந்து இங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், அதை பார்த்துங்க. அடுத்து வந்து மேலே கார்பன் சேமிப்பு கொடுத்துருப்பாங்க, கார்பன் சேமிப்புனா என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது என்ன அப்படின்னா வழித்தடத்தை குறைக்கும் கீழ்கான முறைகளை பின்பற்றலாம். உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தி ஆகும் பொருட்களை உண்ணுதல், என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து மழைநீர் சேகரிப்பு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் அந்த மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அதுவுமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு, அதில் வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்குது பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், இது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரின பன்மை தாக்க மதிப்பீட்டு பயன்கள், இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து புவியியல் சார் தகவல் அமைப்பு, புவியியல் சார் தகவல் அமைப்பில் வந்து முக்கிய இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்கிறாங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே சின்ன இது இருக்குது, சிறப்பு பண்புகள் சிறப்பு பயன்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், இதெல்லாமே பார்த்துங்க. அவ்வளோதான் பாடம் சுருக்கம் வந்துடுச்சு. பாடம் சுருக்கில் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, ஸோ இது எல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு, இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை க்ளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிறோம் என்னென்னா உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் பாடம் 4 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியல். இந்த லெசனில் உயிரி தாவரவியல் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம இது போல் நிறைய வீடியோஸ் போடுவோம், அதெல்லாமே வரும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டாகவே சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இந்த கற்றல் நோக்கங்கள்லாம் படிச்சுக்கோங்க. இதில் வந்து உயிரி தொழில்நுட்பவியலின் வளர்ச்சி, இது எப்போ எப்படிலாம் வளர்ந்து வந்தது அப்படின்ற வரலாறு கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் வந்து நவீன உயிரி தொழில்நுட்பவியல் இருக்குல்ல, இதில் நிறைய 1 மார்க்ஸ் கேட்பாங்க அடிக்கடி, ஸோ அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நொதித்தல்னா என்ன, இது நொதித்தல் இருக்குது பாருங்கள், நொதித்தல்னா என்ன, அப்புறம் வந்து நொதிகள்னால் என்ன, நுண்ணுயிரி உட்புக்கள் அதுமாதிரி நிறையா இருக்குல்ல, இதெல்லாமே கேட்பாங்க. செயல்முறை பொறியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியம்தான். இதில் வந்து முக்கிய அம்ச 2வது வந்து வரலாற்று பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவுமே பார்த்துக்குங்க. இது வரலாறு ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருப்பாங்க, எப்போ போய் என்னென்ன நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம். அப்புறம் வந்து பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பவியல், இதில் வந்து உயிரி வினைக்கலன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நொதித்தல் ஓகே, நொதித்தல் இருக்குல்ல, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் வந்து மேற்கால் பதப்படுத்துதல் கீழ்கால் பதப்படுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், ஸோ இதை பார்த்துக்குங்க. நொதித்தல் செயல்முறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க, இது இருக்குது பாரு நொதித்தல் செயல்முறை எப்படிலாம் நடக்குது, இந்த நொதில் செயல்முறை எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்குங்க. தொழிற்சாலையின் நொதிகளின் பயன்பாடு, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தொழிற்சாலையில் நொதியின் பயன்பாடு, இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அது வந்து நுண்ணுயிரி உற்பத்தியில் என்னென்ன பயன்படுது, நுண்ணுயிர் வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது, முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது அப்படின்னு 3 மார்க்ஸில் கேட்பாங்க, 2 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. 5 மார்க்ஸுமே கேட்கலாம், தொழிற்சாலை நொதிகளின் பயன்பாடு அப்படின்றத மொத்தமாக 5 மார்க்ஸாக கூட கேட்கலாம், ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எது வரைக்கும் அப்படின்னா இதனால் உயிர்சார் மாற்றம் மற்றும் உயிர்சார் வேதிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இது வரைக்கும் படிச்சுக்கோங்க, கேட்பாங்க. இந்த 4 இதுவுமே தனித்தனியாக 2 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை 4 சேர்த்து 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனி செல் புரதம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு. இந்த தனி செல் புரதம் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு தனி செல் புரதத்தின் பயன்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனி செல் புரதத்தின் பயன்பாடு. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ அதை பார்த்துக்குங்க. அடிக்கடி இதை 3 மார்க்ஸில் கேட்பாங்க. தனி செல் புரதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமனாக வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்ப படிநிலை. மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின், ஸோ இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்தாண்டே இருக்கு பாருங்கள், தடைக்கட்டு நொதிகள்னால் என்னன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு நொதி டிஎன்ஏ உடன் மொத்த தொகுதியை சேர்க்கிறது, மற்றொரு நொதி டிஎன்ஏ துண்டை அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் அந்த தடைக்கட்டு நொதினா என்னன்னு சொல்லிட்டு இதுதான் கேட்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அதை பார்த்துக்குங்க. தடைக்கட்டு நொதிக்கு வந்து பின்னாடி இந்த பாக்ஸ்லாம் முக்கியம், ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள். இது வரைக்கும் பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 91 இருக்குது, தாங்கி கடத்தியின் பண்புகள். ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அதையுமே பார்த்துக்குங்க. அது எத்தனை மார்க் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, தாங்கி கடத்தியின் பண்புகள் வந்து அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன், 5 மார்க் க்வெஸ்சன். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து தாங்கி கடத்தியின் வகைகள். இது வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 92. நான் எல்லாமே லைனாக தான் சொல்லிட்டு வரேன், ஸோ அதனால் நீங்கள் பேஜில் லைனாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். தாங்கி கடத்தியின் வகைகள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். ஒவ்வொரு வகையாக கேட்பாங்க, பிளாஸ்மிட் வகை கேட்பாங்க, அடுத்து வந்து BBR 322 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, TI பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக 3 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை மொத்தமாக 5 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு தகுந்த ஓம்பு எரி. இதில் வந்து நிறைய 1 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இந்த பேராவை படித்து 1 மார்க்ஸ்லாம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறு கூட்டிணைவு செல்களுக்கான சலிக்கை செய்தல். ஓகே, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 97, மறு கூட்டிணைவு செல்லுக்கான சலுகை செய்தல். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் க்வெஸ்சன் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள், மரபணு பொருளினை பிரித்தெடுத்தலும். இந்த க்வெஸ்சன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சன் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உட்கரு அமில கலப்பு. இதில் ஒற்றி எடுப்பு தொழில்முறைகளின் வகைகள் இருக்குல்ல, ஒற்றி எடுப்பு முறையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் க்வெஸ்சன் அடிக்கடி வரும், சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மரபணு தொகையை, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 101 இருக்குது, மரபணு தொகையை தொடர் வரிசையாக்கும் மற்றும் தாவர மரபணு தொகையை செயல் திட்டங்களும் அப்படின்ற இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் க்வெஸ்சன், இதில் ஒரு 2 மார்க் கேட்பாங்க. இதில் மரபணு தொகையம் எனப்படும் இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்துங்க. இது வந்து ஒரு 2 மார்க் க்வெஸ்சன், அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைசேட் கலைக்கொல்லி பற்றி ஒரு கேள்வி.
களைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை. இதுவரைக்கும் பாருங்கள் மர களைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த கிளைசேட் களைக்கொல்லி பற்றி அடிக்கடி கேட்பாங்க, அது வந்து 2 மார்க் கொஷின். ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ பாஸ்போர்ட் களைக்கொல்லி எதிர்ப்பு, பாஸ்டா களைக்கொல்லி எதிர்ப்பு, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். இது வந்து பூச்சிகள் எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள். பிடி பயிர்கள், இந்த பிடி பயிர் அடிக்கடி வரும், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸு, 5 மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வரும். பிடி பயிர் நிறையா இருக்குது, பிடி பருத்தி இருக்குது, பிடி கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரகு கடுகு கலப்பினம் இருக்குது பிடியிலேயே. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் தக்காளி, ஃப்ளவர் சேவர் தக்காளி. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இதுவுமே பார்த்துக்கங்க. ஃப்ளவர் சேவர் தக்காளி இதுவுமே கேட்பாங்க. அப்புறம் வெண்ணிற அரிசி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு. வெண்ணிற அரிசி இது வரைக்கும் பாருங்கள், வெந்நிற அரிசி 105. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகளின் நன்மைகள், ஆபத்துக்களாக நம்பப்படுபவை, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் வந்து பொன்னிற அரிசி, உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல், இந்த இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாலிஹெட்ரோபிரேட் அப்படின்னு இருக்குல்ல, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. பச்சை மலிர்வெளி புரதம் அப்படின்னு இருக்குல்ல, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு உயிரி மருந்தகம், உயிரி மருந்தகத்தில் வந்து 2 மார்க் கேட்பாங்க. உயிரி மருந்தகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்பாங்க, அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து உயிரி வழி திருத்தம், உயிரி வழி திருத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வழி திருத்தத்தினுடைய வரம்புகள், என்னென்ன வரம்புகள் இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் கட் பண்ணணும். இதோ இருக்கு பாருங்க, இதுவரைக்கும் பாருங்கள் வரம்புகள், இதுவரைக்கும் பாருங்கள் வரம்புகள், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து உயிரி எரிபொருள், பயோஃபியூல், உயிரி எரிபொருள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த உயிரி எரிபொருள் பற்றி. உயிர் வளம் நாடல், உயிரி பொருள் கொள்கை, இது வந்து அடிக்கடி கேட்குற 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள், உயிரி தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது. ஸோ நிறையா கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக பாருங்கள். இதோட இது லாஸ்ட் கொஸ்டின், இதில் முடியுது. நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் வந்துடுச்சு, இந்த பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள், உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக என்ன சொல்லியிருந்தாங்கன்றதை சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்கள் ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுங்க, அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நினைச்சுனா உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டாடா, பாய்.